குறிய வெட்டி வாங்கி தரேன். இது வருது சார், ஒரு மாசான ஒரு கேள்வி வருது சார். ஹாய் சார். ஹாய் மா. மைசெல்ஃப் ஜரணி, தேர்ட் இயர் எம்பிபிஎஸ். என் க்வெஸ்சன் வந்து விஷால் சருக்கு. சார், நீங்கள் தளபதி விஜயோட பெரிய ஃபேன், எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கோம், இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கோம். ரீசெண்டாக ஒரு ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, ஆனால் உங்கள் ஷெட்யூல்னால உங்களால் போக முடியல. விஜய் சார் வந்து ஆல்ரெடி அரசியலில் வந்துட்டாரு, நீங்கள் முன்னாடியே இருந்தீங்க. தளபதியும் புரட்சி தளபதியும் ஆன் ஸ்க்ரீனில் தான் ஒன்றா பார்க்க முடியல, அரசியலில் ஃப்யூச்சரில் ஒன்றா பார்க்க முடியுமா சார்? அது கடவுள் தான் வந்து நிர்ணயிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சி, ஏற்கனவே எல்லாரும் அரசியல்வாதி தான். இங்கே நீங்களும் அரசியல்வாதி தான். நீங்கள் உங்களுக்கு அறியாமலேயே ஒரு 100 ரூபாய் கொடுத்துருப்பீங்க யாருக்கோ சாப்பிட்றதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்ன்றது சமூக சேவை. இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ் ஆர் நாட் அ 50 ரூபா கொடுக்குற யாராக இருந்தாலும் அவன் அரசியல்வாதி தான். ஏன்னா ஒருத்தர் வந்து வயிறு நிறைஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்குறோம்ல, நம்ம அரசியல்வாதி தான், சமூக சேவை செய்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து தெரில, அவர் என்ன சொல்கிறாரோ அவர் அவரே ஒரு பாதையை வந்து அமைச்சு கொடுத்தாரு. ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் சீ. தேங்க் யூ சாரே. யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு கேள்வி சார். நீங்கள் அரசியலில் வரணுனாலும் உங்கள் மனசு ஆல்ரெடி அரசியலில் தான் சார் இருக்குது.